ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உரையாடும் நான் வாழ்த்துகிறேன். பரவாயில்ல, வாழ்த்து முதலாம் நாடுகளே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான ஒரு தலைப்பிலே பதில தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கேன். பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அல்லது நம்முடைய விசுவாசத்தினாலே அவர்கள் வளர்ந்து விடுவார்களோ, நம்முடைய வளர்ச்சியினாலே அவர்கள் தேர்ச்சி பெறுவார்களோ என்பதை குறித்து இந்த நாளிலே ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், மற்றவர்களை வழிநடத்துகிறோம். அதே நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறோம், அவர்களை வாசிக்க வைக்கிறோம், படத்து வைக்கிறோம். ஆனால் வேதாம ரீதியாக இதனால் எண்ணத்தை கற்றுக்கொள்ள முடியும், அல்லது இதை அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு விசேஷத்தை ஒரு கோவையாக நாளில் நாம் பார்க்கலாம். செய்து போவதற்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு பிள்ளைகள் வாசித்த அந்த வசனத்துல யோவான் 21:11 வசனம் ஒரு காரியம் இருக்கிறது. யோவான் 21:11 வாசிங்க. பெரிய வழக்கமா நம்ம வேதாந்தத்துல 40, 7, 12, 70, 120, 3000, 5000 பார்த்தோம். இந்த நம்பர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. இந்த நம்பர் எத்தனை நம்பர்? 153. இதனுடைய அர்த்தத்தை நான் இப்ப சொல்ல போறதில்லை. ஆனா கடந்த 3 வாரங்களாக நாம் வேதாந்தத்தின் எண்களை குறித்து நாம் பார்த்து வரோம். 1 என்றால் என்ன, 2 என்றால் என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பது இந்த நம்பர்ல நமக்கு புரியும். ஏன் இதுவரைக்கும் 7, 12 எத்தனை கூட மேல எடுத்தீங்கன்னு கேட்பேன், 7 குடை. அதுக்கப்புறம் எத்தனை குடை எடுத்தீங்கன்னா 12 குடை. அப்போ 12 சீஷர்கள், 40, 70, இப்படி நம்ம நிறைய வாசிச்சு இந்த இடத்துல 153 வருகிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. சரி, ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, நாம் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய எண்கள் நம்பர்ஸ் அது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமான உண்டு. அது ரொம்ப அவசியமான அவசியம் இல்லை, ஆனா வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு முழுவதுமாக கிரகித்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம்னா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பில்ல, காலையில போயிடும். ஆனா சாப்பிடும் பொழுது அது நல்லா அசை போட்டு அதை பொறுமையா எடுத்து சாப்பிடும் பொழுது உடம்புக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அது போல தேவனுடைய வசனத்தை வாசிக்க கடவுடான வாசிக்க மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அது தப்பான தப்பு இல்லை. ஆனா அது அசை போட்டு வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்திற்கு அதிக வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். சரி, நம்முடைய செய்திக்குள்ள வரலாம். நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுல கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னா, நம்ம பார்த்து பிள்ளை வளரும், தாயை போல பிள்ளை, நூலர் போல சிலை அப்படின்னா அது மாதிரி கண்டிப்பா வளர்ந்துடும். நம்ம ஒழுக்கமா இருந்தா அந்த பிள்ளைகள் பார்த்து வளர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது வழக்கமாக நாம் நினைக்கிற அல்லது வழக்கத்தில் அதுதான் உண்மை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பட் வேதாந்தத்திலே அது இல்லை. வேதாந்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வேதாந்தத்தில் பார்க்க முடியவில்லை. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதற்கான உதாரணத்தை நான் கொண்டு வருகிறேன். பல பல குடும்பங்கள், பல நபர்கள் எவ்வளவு விசுவாசத்திலே வைராக்கியத்திலே இருந்த பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தில் இல்லாமல் அவர்கள் வீழ்ந்து போனதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். எத்தனையோ ஊழியக்காரனுடைய அடுத்த தலைமுறை வீணாய் போனதை நாம் பார்த்துக்கிறோம். அது உலகத்தை விடுவோம். பைபிளே இருக்குன்னா பைபிளே இருக்கு, அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நம்முடைய காலகட்டம் நாம் எல்லாம் பெற்றோர்களாக உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த என்னுடைய கூற்றுக்காக நான் 3 முக்கியமான குடும்பங்களை உங்கள் முன்னதாக கொண்டு வருவேன். முதலாவது ஆபிரகாமின் குடும்பம். அப்புறம் நமக்கு அவருடைய மகன் ஈசாக்கு,
ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. மூணு பேர் தலைமுறை தலைமுறை நான் சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு அடிக்கடி நாங்க சொல்லி படிக்கிறோம். இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது எப்படி நீங்க உதாரணத்துக்கு எப்படி எடுக்க முடியும்? அந்த வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். வாசிங்க ஆதி ஆகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதி ஆகம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஓகே, தேவன் தரிசனமாகிறார். தரிசனமான உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினார். சரி, 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அன்று முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான சரமட்டம் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போனான். சரி, தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான சரமட்டம் போய் அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போனான். 18 வாசிங்க, அதே அதிகாரம் 18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்பிரோனு இருக்கும் அதிகாரம் 9வது மூன்று இடங்களிலும் நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். மூன்று இடங்களிலும் ஆபிரகாம் என்ன பண்றாரோ போற இடங்களிலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அங்க வந்து தேவனை தொடர்ந்து கொண்டாரு. இப்ப நம்ம ஈசாக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈசாக்கு எது ஞாபகம் வருது நமக்கு? வழக்கம் என்ன வாசிங்க, 26வது அதிகாரம் 25வது வசனம், ஆதியாகமம் 26:25. ஈசாக்கு ஒரு துறவை கட்டுறாங்க. எங்க போனாலும் ஈசாக்கு விதை விதைத்தான் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். ஈசாக்கு பலிபீடம் கட்டினாலும் ஞாபகம் வராது. ஈசாக்கு விதை விதைத்தான். ஈசாக்கு அங்க போன கிணறு கட்டினாரு, அங்க போனாரு தண்ணி எடுத்தாரு, இங்க போனாரு ஒரு துறவை கட்டினாரு. அவர் வந்து நிறைய வெளிச்சல் கொடுத்தாரு. 30, 60, 100 மாவட்ட வெளிச்சல் கொடுத்தாரு. ஒரு நல்ல விவசாயி. அதுதான் நமக்கு ஞாபகம் வரமே உடைய ஆபிரகாமுடைய அந்த ஒரு சூழ்நிலையை இவர் பின்பற்றினாரா அப்படின்னா கிடையாது. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாலும் பலிபீடம் கட்டினாரு. இவர் எங்கெல்லாம் போனாரோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றார். இவர் எங்கெல்லாம் போனாரோ அவர் வந்து ஒரு துறவை உண்டு பண்ணுகிறார், ஒரு கிணறை வெட்டுகிறார், ஒரு தண்ணீர் தடாகத்தை அவர் ரெடி பண்ணுகிறார். எங்க அவருடைய போற எல்லா இடமும் நீங்க பார்க்கும் பொழுது அதைத்தான் நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வர முடியும். 25-28 வாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உண்மையாக இருக்கிறார் என்று கண்டோம். என்ன நடக்கிறது? ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் பலிபீடம் கட்டினார். அதை பார்க்கிற ஈசாக்கு அப்பதான் பலிபீடம் அடைந்து இருக்கிறாரு. பலிபீடத்துல போய் தொழுகிறாரு. ஒரு பக்கத்துல ஒரு துறவை வைக்கிறார். இவரு அடுத்த லெவலுக்கு மாறிட்டார். பிசினஸ் மைண்டடா இவர் வந்துட்டார். அதுதான் 26வது அதிகாரம் 25 வாசிச்சோம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அப்படி தேசாவின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினாங்க. இவருடைய பர்மிஷன் இல்லாம நடக்கிறது. ஈசாக்கு விதை விதைக்கிறான், ஈசாக்கு துறவை வெட்டினான்னு இந்த ஒரு சம்பவம் தான். இன்னும் நிறைய வரும்பொழுதுதான் போராடமெல்லாம் அவர் வந்து ஒரு துறை வெட்டி 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 அவர் போயிட்டே இருக்காரு. இப்ப ஆபிரகாமுக்கு இருந்து அவர் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை நான் சொல்ல வரல. பட் எது முன்னதாக நின்னது அப்படிங்கிறது. இப்ப இதுல ஆபிரகாமுடைய ஒரு விசேஷமும் அங்கு வந்தது. ஆபிரகாமுடைய ஒரு விசேஷமும் அங்கு வந்தது. இப்ப ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு அதை வலியுறுத்தி இருந்தாலோ தெரியாது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஈசாக்கினுடைய சந்ததி அடுத்த சந்ததி ஈசாக்கினுடைய சந்ததி யாரு?
ஏசா யாக்கோபுங்கிறவர் வாங்கப்பட்டவர். ஆனால் உண்மையாக அவருடைய சந்ததி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது புறஜாதி பெண்களை அவர் மணந்து கொள்கிறார். புறஜாதி பெண்களை அவர் மணந்து கொள்கிறார். தேவனுடைய சந்ததியிலே அவர் நிற்காமல் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் மணந்து கொள்வதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க 36:2-3 வசனங்கள் ஆதியாகமம் 36:2-3 எல்லாமே வந்து விரோதமான அந்நிய பெண்ணை அந்நிய தேசத்துல இருக்கக்கூடிய விக்கிரகாராதனை பெண்களை அவன் மணந்தான் என்று பார்க்க முடியும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம், சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் வேண்டாம் என்கிறார். சிரேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? தலைச்சன் பிள்ளை அப்படின்ற ஒரு வாக்கியம். என்னதுக்கு தலைச்சன் பிள்ளை? அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் குடும்பத்தின் முதல் பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருந்தார். குடும்பத்தின் முதல் பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் முதல் பிள்ளை, ஈசாக்கு முதல் பிள்ளை, ஏசாவுக்கு தான் அடுத்தது அந்த தலைமுறை வந்திருக்கணும். ஏசாவுக்கு அந்த தலைமுறை வந்திருக்கணும். ஆனா ஏசா அதை வந்து உதாசீனப்படுத்தார். இது என்ன பெரிய விஷயமா, மகன் எடுக்கும் அப்படிங்கிற. அதனால என்ன நடந்தது? இன்றைக்கும் நீங்க பேசுறோம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் பேச ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்துவோட சந்ததி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருவதற்கு பிறப்பதற்கான அந்த லைனேஜே அவர் இழந்து போனார். இழப்பு சாதாரண இழப்பு இல்ல. அந்த தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு தெரிந்தெடுத்த அந்த பாதையை அவர் இழந்து போனார். பிற்காலங்களிலே அது வேணும்னு அவர் நினைச்சா கூட கிடைக்காம போயிடுச்சு. இப்ப தேவனுடைய கிருபையை இழந்து போவதற்கு இவைகள் பிரயோஜனமாய் அவர்களுக்கு வந்தது, வீணாய் வந்தது. இப்ப இதுக்கு காரணம் யாரு? ஏசா இப்படி போனதுக்கு காரணம் யாரு? அதியாகமம் 25:28 திரும்ப வாசிங்க. ஈசாக்கு பண்ண தப்பு என்ன? வாய்க்கு ருசியா அவன் சமைக்கிறான். அவன் மேல பிரியமா இருந்தாரே ஒழிய அவனை தேவனுக்குள்ளே நடத்துவதற்கு அவன் மறந்து போனான். வாய்க்கு ருசியா அவன் சமைக்கிறான், நல்ல வேட்டக்காரன், நல்ல திறமைசாலி, அதுல கவனமா இருந்தாரே ஒழிய அவர் தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்பதிலே அவன் கவனம் செலுத்துவதாக நாம் பார்க்க முடியவில்லை. அதை யாக்கோபுக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். ஒரு தகப்பனாக ஆபிரகாம், அவர் விசுவாசத்திற்கு தகப்பன பெயர் எடுத்தவர். ஆனால் அவருக்கு மேல நம்ம பழமொழி சொல்றோம் இல்லையா, 8 அடி அப்பா 8 அடினா உள்ள 16 அடி பாயும், 32 அடி பாயும். இவர் என்னாச்சு? 4 அடி தான் வந்தார். அவர் பக்கத்துலதான் போய் எங்கெல்லாம் படிக்கிறார், அங்கே ஒரு பிசினஸ் அவர் தொடங்குறாரு. அடுத்தது அவருடைய அடுத்த பிள்ளை 3வது தலைமுறை ஒண்ணும் நடந்து போயிடுச்சு. இது 1வது குடும்பம். 2வது குடும்பம் ரொம்ப பிரபலமான ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். தாவீதினுடைய குடும்பத்து குடும்பம். தாவீது நமக்கு நன்றாய் தெரியும். அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு மனுஷன். தாவீது இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவர் வேற யாரும் நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு தாவீது தாவீது அவரை பத்தி நான் அப்படி பொழுது பொழுது பேசுவோம். பட் ஹி வாஸ் நெவர் எ குட் ஃபாதர். ஒரு நாளும் நல்ல தகப்பனாக இல்லை. அவர் மோசமான தகப்பனாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளே அவர் சரியாக வளர்க்கவில்லை என்பதிலே முன்னுதாரணமான ஒரு மனுஷன். எப்படி நான் அதை சொல்றேன்? அவருடைய முதல் குமாரன் யாரு? அம்னோன். முதல் குமாரன் அம்னோன். அவருடைய தங்கச்சியை வந்து அவருடைய வாழ்க்கையை எடுத்து போட்டான். 2வது அந்த இதுல வரக்கூடிய 3வது ஒரு மகன் அப்சலோம். அப்சலோம் என்ன பண்ணா? அப்பாவையே வந்து ராஜாங்கத்துல இருந்து தூக்கி போடுறதுக்கு, அப்பாவுடைய தோன் அவருடைய ராஜாங்கத்தை தூக்கி போட்டு ராஜா வந்து நாட்டை விட்டு அளவுக்கு அப்பாவும்
அவன் அந்த அப்சலோம் வெளியே வருகிறான். மூன்றாவதாவது அதோடு மாத்திரமல்ல தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை அவன் தெருக்களிலே வைத்து நாசம் பண்ணதை நாம் பார்க்க முடியும். நான்காவது அதோனியா, அதோனியாவும் தாவீதை ராஜாங்கத்திலிருந்து விரட்டி அரசாங்கத்தை பறிப்பதற்கு அவன் ஏதுவானவனாய் நான் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 1 அதிகாரம் 5-6. அன்பு கூடுனதுனால பாரபட்சம் காட்டினதுனால அவனை ஒழுக்கத்தில் நடத்துவதற்கு விடுபட்டதுனால தன்னுடைய ராஜாங்கத்தை இழக்க வேண்டிய இடத்திலே ஒரு தகப்பனாகிய தாவீதுக்கு நேரிட்டது. ஆனால் தாவீது தேவனோடு நல்ல உறவுல இருக்கார், தேவனுக்கு உகந்த இதயத்தில் ஏற்ற மனிதன் சொல்லப்பட்டவர். ஆனால் தன்னுடைய கடமையை செய்தார்கள் செய்யவில்லை, அதை மறந்து போனார், அதை விட்டு விட்டார், இலகுவாக விட்டு விட்டார், அதை லூசுனா விட்டார். கொஞ்சம் ரொம்ப டைப் பண்ண கூடாது, ரொம்ப அவனை அடிச்சு நிமிட்ட கூடாது, ரொம்ப அவனை வந்து டைப் திட்டக்கூடாது, ரொம்ப அவனை அடிக்க கூடாது, ரொம்ப அவனை கட்டாயப்படுத்த கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எதுனாலயம் அவன் அழகுள்ளவனா இருந்தாலும் அவனுடைய சகப்பன் நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான், அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றான். நிறைய நேரம் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப அவனை வந்து திட்டிடக்கூடாது, ஏதாவது தப்பா நினைச்சுக்கலாம், ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனை ஒழுங்குபடுத்தாம டிசிப்ளின் பண்ணாமே நம்ம விடுக்கும் பொழுது அது கடைசியாக அவனுடைய அவனை எழுந்து போவதற்கு தான் அது நடந்தது. அந்த பிள்ளையை நேசிக்கிறவர்கள் அதை நாம் என்ன பண்ணுவோம், டிசிப்ளின் பண்ணணும், சிற்சிக்க வேண்டும். தகவல் தன் பிள்ளையை சிற்சிக்கிறது போல தேவன் நம்மை சிற்சிக்கிறார். ஆனால் நம்மை நேசிக்கிறவர், அதனாலதான் நம்ம டிசிப்ளின் பண்றாரு. ஆனா அந்த டிசிப்ளினை நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறு செய்யும் பொழுது உடனடியாக நம்ம சுட்டி காட்ட தவறினால் இப்பேற்பட்ட ஒரு ஆபிரகாமுக்கு அடுத்த ஈசாக் எப்படி மிஸ் பண்ணாரோ அதுக்கப்புறம் ஏசாவை இழந்தது போல தாவீதும் அவனுடைய குமாரன் அம்னோன் இழந்தார், அப்சலோம் இழந்தார், அதுனிஜாவை இழந்து போனார். அடுத்தபடியாக வாரிசின் படி வருகிறது யார், இந்த சாலமோன் வருகிறார். நம்முடைய வழக்கத்துல நம்ம வாரிசுனா சாலமோனை சொல்லுகிறோம், ஏன்னா அந்த லீனேஜ் லைனேஜ்ல வர்றார். இப்ப சாலமோன் எப்படிப்பட்டவரா இருந்தார், அவர் நல்லவா இருந்திருக்காரா, தாவீது தன்னுடைய குமாரர்களை சரியாக வளர்க்கவில்லை அப்படிங்கிற அந்த கோட்பாடின் கீழே வரும் பொழுது தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனை எப்படி வளர்த்தாரு. 1 ராஜாக்கள் 11 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11
வணங்குவதற்கு அவர் சென்றார். குதிரைகளை வணங்கி கடைசி நாட்களிலே எவ்வளவு மோசமாக ஆரம்ப காலங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாரோ கடைசி நாட்களில் அவ்வளவு அவர் மோசமாய் போனார் என்பது இந்த வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு உதாரணத்தை கொண்டு வருகிறேன். ஆறாவது அதிகாரம் ஒன்றராஜர்கள் ஆறாவது அதிகாரம் 37-38 வாசிங்க. ஆறாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் கூலி என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கு குறையாமல் கட்டியிருந்தது. அவன் அதை கட்டி முடிய 7 வருஷம் செலுத்தது. தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டுவதற்கு என்ன வருஷம்? 7 வருஷம் ஆச்சு. இப்போ அடுத்த வருஷத்துல வருஷம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எடுத்துக்கிட்டது 7 வருஷம், தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்கு 13 வருஷம் எடுத்துக் கொடுக்கிறார். இந்த ப்ரையாரிட்டி எங்க போகுது, யாருக்கு முன்னுரிமை, எதற்கு முன்னுரிமை, எந்த இடத்துல அவருடைய எண்ணம் இருந்தது, எப்படிப்பட்ட அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கணுமா? ஒன்று ராஜாக்கள் 6 அதிகாரத்தின் கடைசி வசனத்துல சொல்றாரு, ஆலயத்தை கட்டி முடிக்க 7 வருஷம், அதுக்கு அடுத்த வருஷத்திலே தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. தாவீதுக்கு இருந்த ஒரு பொறுப்பு என்ன நடந்தது? அடுத்தபடியாக வந்த சாலமோன் எப்படி நடந்தது என்றார். சரி, நம்ம மூன்று தலைமுறை பார்த்துட்டு இருக்கோம். சாலமோன் அடுத்த தலைமுறையார் ரெகோபெயாம். ரெகோபெயாம் என்ன பண்ணார்னு பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 14 அதிகாரம் 14 அவர்களும் உயர்ந்த சகல மேட்டி மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே எழுச்சியான புணர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக திருத்தி வைத்த ஜாதியுடைய அருவறுப்புகளின்படி எல்லாம் செய்தார்கள். அவர்படி எல்லாம் செஞ்சார்கள். தாவீதினுடைய குமாரன் சாலமோன், சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம். ரெகோபெயாம் தான் வந்து இஸ்ரவேல் தேசம் பிரிவதற்கு காரணமா இருந்தவர். ரெகோபெயாம் அவருடைய நாட்களிலே இஸ்ரவேலும் யூதா என்று இரண்டு பெரிய ராஜ்யமாக பிரிந்ததற்கு அவர்தான் காரணம். 10 கோத்திரங்கள் ஒரு பக்கம் வடக்கு பக்கமாக போனாங்க, அவர்களை இஸ்ரவேலர்கள் அடைக்கப்பட்டார்கள். 2 கோத்திரம் யூதாவும் பெனியமின் கோத்திரம் மாத்திரம் பிரிந்து தெற்கு பக்கமாக வந்தார்கள், சதன் சைடு வந்தார்கள். அது இஸ்ரேலேமை தலைமையிடமாக கொண்டு அந்த 2 கோத்திரம் மாத்திரம் யூதர்கள் என்று அடைக்கப்பட்டார்கள். மொத்தம் 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் தனியாக பிரிந்து வடக்கு பக்கம் போனாங்க. அவங்கதான் அவங்க சமாரியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுற சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு இஸ்ரவேலர்கள் அழைக்கப்பட்டாங்க. இந்த 2 கோத்திரம் மாத்திரம் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் யூதா பெனியமின் கோத்திரத்தார்கள். 2 கோத்திரம் மாத்திரம் எருசலேமை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் யூதர்களாக அழைக்கப்பட்டார்கள். இப்ப இந்த பிரிவு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 கோத்திரத்தார் மாத்திரம் சாலமோன் குமாரனாகிய ரெகோபெயாமை தலைமையாக கொண்டு இவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. பிரிச்சு போன அந்த பத்திரிக்கு தாவீதுக்கு சம்பந்தம் என்று சொல்லிட்டு எரோபியாம் அப்படிங்கிற ஒருத்தரை ராஜாவாக ஆக்கி அவர்கள் வடக்கு பக்கமாக போய் இருந்தார்கள். இந்த பிரிவுக்கு காரணம் யாருன்னா, இப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய ராஜ்யமாகிய பெரிய இசைவட்டங்கள் பிரிந்து போவதற்கு இந்த சாலமோன் குமாரனாகிய ரெகோபெயாம் காரணமாக இருந்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனம் கடைசியாக எப்படி நடத்தி கொண்டார், எல்லா அருவறுப்புகளையும் செய்வதற்கு அவர் காரணமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் விழுந்து போனதற்கு காரணம், யூதா ஜனமும் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தார். அப்போ படித்து கொடுக்க வேண்டியது, சொல்லி கொடுக்க வேண்டியது, ட்ரெயின் பண்ண வேண்டியது, கட்டாயப்படுத்த வேண்டியது, அவசியப்படுத்த வேண்டியது, வலியுறுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்கள் நான் இன்னைக்கு வசனத்தை கேட்கிறோம், நீங்கள் நான் இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், நீங்கள் நானும் பிரசங்கம் பண்ண அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், அத்தனை பேருக்கு நாம புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த நாலேஜை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கொண்டு வருகிறோமா? அதற்கு நாம் எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறோம்? அதற்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நாம் வலியுறுத்தி நாம் ஊட்டுகிறோம்?
அவர்கள் லேச கால் அடிபட்டு விழுந்தோம்னா ஐயோ அப்படின்னு திரும்பி போயிடுவாங்களா, இல்ல பரவாயில்ல நான் கட்டு போட்டுட்டாவது முன்னாடி போகணும் அப்படிங்கிற விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்க தவறினார். ஈசாக்கு தன்னுடைய குமாரனுக்கு முழுவதுமாய் விட்டு போனார். அது என்ன நடந்தது? மூன்றாவது தலைமுறை ஒண்ணுமில்லாமல் போனது. தாவீதுக்கு வரும் பொழுது தாவீது முழுவதுமாய் அந்த கான்சன்ட்ரேஷன் சுத்தமாய் இல்லாமல் இருந்தார். அவருடைய குமாரன் சாலமோன் அதை விட ஒண்ணும் இல்லாமல் போனார். அடுத்தது அவருடைய குமாரன் மூணாவது தலைமுறை ரெகோபெயாம் கம்ப்ளீட்டா தரைமட்டமாய் ஆக்கி போனார். சரி, இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரம் 7-12 ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை இப்ராஹிம் மலையில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவருடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு சில கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு எழுதிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாஞ்சல் செய்து பாவங்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாய் கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்கள் ஆகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் நடந்தது. யோசுவா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. யோசுவாவோடு இருந்த நியாயாதிபதிகள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அவர்கள் போனதுக்கு அப்புறம் கர்த்தர்னா யாருமே தெரியாத அளவுக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க. இந்த வசனங்களை அதுக்கு அவங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். 9வது வசனம் பாருங்க. அவனை எப்பிராயின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார், அதாவது யோசுவா இருந்த காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அந்த சந்ததி வரைக்கும் ஒழுங்கா இருக்கிறாங்களாம், அதற்கு பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி. இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு லைஃப் பாருங்க. யோசுவா போயிட்டாரு, யோசுவா போய் இருந்த முதியவர்கள் போனதுக்கு அப்புறம் அப்ப சொல்றதுக்கு ஆள் இல்லை. என்ன விட்டுட்டாங்க, சொல்றதே விட்டுட்டாங்க. உடனே வந்து தேவன் எங்களை கூட்டிட்டு வந்தாரு, எங்களை தேவன் கூட்டிட்டு வந்தாரு, தேவன் தான் எங்களை காப்பாத்தினாரு, நீ நல்லா முடங்கால் போடு, நீ ஒழுங்கா ஜோகம்னு அவரை சார்ந்து அவரை நீ பற்றி கொண்டு அவர்கிட்ட கேடு கொடுப்பாரு, அப்படிப்பட்ட ஒரு அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் இல்லாது போனதுனாலே யோசுவாவுக்கு பின்பதாக வாழ்ந்த அந்த ஜனங்கள், அந்த சந்ததியார் முற்றுப்புட்டு இருக்கிறார்கள். அதற்கப்புறம் கர்த்தரை, அந்த வசனம் பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு செயல்பாடு. 10வது வசனம், கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி. இன்னைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவத்தை எப்படி நம்ம அறிகிறோம், எழுதப்பட்டிருக்கு. அதனால நாம் அதை படிச்சு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அது எழுதப்படவில்லை, அவர்களுக்கு சொல்லிதான் வந்திருக்க வேண்டும். மோசே சொல்லியிருந்து யோசுவா பார்த்திருந்ததே அவர்கள் ஜனம். இப்ப அந்த ஜனம் அவர் சொல்றாரு, நீ படுக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது நடக்கும் பொழுதும் நீ சொல்லிக் கொடு சொல்லிக் கொடு சொல்லிக் கொடு. காரணம் என்ன? எழுதி வைக்கப்படலை. இப்ப நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோமா அப்படின்னு நீ படிச்சுக்கோ. என்ன எடுத்து படிச்சுக்கோ, டெய்லி ஒரு வசனம் வாசி, ஒரு வசனம் டெய்லி ஒரு அதிகார மனப்பாடம் பண்ணு. அது பிரயோஜனம் அல்ல. நாம் அதை விளக்கி கொடுத்து அவர்களை நாம் அதை புரிய வைத்து அதனுடைய சாராம்சத்தை சொல்லிக் கொடுத்து டிபெண்டன்சியை நாம் கிரியேட் பண்ண வேண்டும். தேவனத்துல நீ கேட்டு நீ அதை பெற்றுக்கொள், தேவனத்துல கேட்டு நீ அதை வாங்கிக்கொள், தேவனத்துல கேட்டு நீ பெறப்படுத்திக்கொள், தேவனிடத்திலிருந்து நீ அதை வாங்குன்னு சொல்லி டிபெண்டன்சியை நாம் தேவனோடு கொண்டு வராத பட்சத்திலே எப்படி அவர்கள் ஒரு பிரச்சனை வந்தால் நிலைநிறுப்பார்கள்? விசுவாசத்தில் நிலைநிறுப்பதற்கு பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். ஒரு சந்ததியே காணாமல் போய்விட்டதான்.
அது கர்த்தர்னு யாரும் தெரியாத ஒரு சந்ததி வந்து அது யாருல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளார எப்பேற்பட்ட ஒரு பொறுப்புகளையும் அந்த ஜனங்கள் வகித்திருந்தார்கள். நாங்க உண்டு காலையில இருந்துச்சோம் ஜெபம் பண்ணோம் நம்ம சாப்பிட்டோம் நம்ம தூங்கணும் நமக்கே நம்ம உங்களுக்கு பொல்லாத சந்ததி இவங்களுக்கு என்னதுக்கு நம்ம சொல்றோம் எவ்வளவு சொன்னாலும் கீழ்படிய மாட்டான் இவன் எக்கேடு கட்டா இவன் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அவர்கள் சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் யாருமே தெரியாத ஒரு சந்ததியே வந்திருக்கு. பல நேரங்களில் நமக்கு வந்து நம்ம நாள் ஃபுல்லா கத்துனாலும் வாழ்க்கை வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கடந்து கத்துனாலும் நம்ம சத்தியத்தை உணராத ஒரு ஜனம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு கண்ணை மூடி யாருக்கும் தெரியாம கண்ணை தொடர்ந்துட்டே ஜெபம் பண்ணிட்டு போற கூட்டம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ற கூட அடுத்தவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டாம் தெரிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றதை அடுத்தவங்க பார்த்தா நம்ம வந்து தப்பா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட கூட நடக்கும் பொழுதே ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. அப்போ நாம் எதை பறைசாட்டுவதற்கு நாம் உட்கார்ந்துருக்கிறோம்? நம்மளுடைய சந்ததி அடுத்த சந்ததி எப்படி போனோம்? தேவனை யாருன்னு தெரியாம இருக்க வேணுமா? தேவனை யாருன்னு அறிய அறிவிக்க அல்லாதவர்களுக்கு நாம் போயிருக்கிறோமா? நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அதான் முதல்ல கொண்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமன் ஆசிரியப்பட்டவாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறோம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் வளர்க்கிறோம். படிப்பே நாம் எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றோம் இல்லையா? அதை படிச்சிடணும், படிச்சுட்டா வாங்கிடணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும், 90 மேல வாங்கிடணும், 95 மேல வாங்கிடணும், 98 மேல வாங்கிடணும். கண்ணில் தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி படிக்க உட்கார வச்சு படிக்க வச்சு நம்ம செய்கிறோம். பட் பைபிள்ல அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கான எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்? பைபிளை சொல்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்? ஜஸ்ட் மனப்பாடம் பண்றது இல்லை, மனப்பாடம் பண்ணுவது அவசியம் இல்லை. தேவனை புரிந்து கொள்கிறதுக்கு, அவருடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய கிருபையை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, பேசியர்கள் நம்ம படித்தோம் இல்லையா, தெரிந்து கொள்வதற்கு எத்தனை காரியங்களை கொண்டு வர அதெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு சாலமோனை போல, ஒரு ரெகோபையாவை போல, ஒரு ஏசாவை போல, ஒரு எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததியாக வந்ததோ அதுபோல நம்முடைய பிற்கால சந்ததியும் வருவதற்கு நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கிறான். நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 3:10 வசனம். இவர்களை எல்லாம் கண்டோம், யுதா என்கிற அவருடைய சகோதரியாகியிருந்தும் பூமி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இதயத்துடன் என்னிடத்தில் திரும்ப வந்தே என்று வாசிக்கிறது. இவர்களெல்லாம் கண்டோம், யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இதயத்துடன். 877 எரேமியாவின் புஸ்தகம் 3:11 வசனம். எரேமியா 3:10 877. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவருடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, திருமையை கொடுக்கிறாரு, எல்லாம் நமக்கு செய்கிறார். ஆனால் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுது, சத்தியத்தை நாம் பற்றி கொண்டு சத்தியத்தின்படி நாமும் வளர்ந்து பிள்ளைகளே வளர்க்காத பட்சத்தில் நாம் என்ன பண்ணுகிறோமா? அந்த வன்மத்தனமாக நாம் உறிந்து கொண்டு கள்ளத்தனமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே முழு இதயத்தோடு செய்யலாம். நம்முடைய ஆதாயத்துக்கு மாத்திரம் ஏதாவது பிரச்சனை தான் ஒட்டி கடற்படுத்த முடியும். பிரச்சனை தானே, ஒன்றும் இல்லை, சந்தோஷமா ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கணும்னா சந்தோஷமாக வாழ்வது தேவனாலே, கிருப்பையாக வாழ்வது தேவனாலே, இன்னைக்கு நான் மூச்சு விடுவது தேவனாலே, நான் இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் அது தேவனாலே, வியாதி இருந்தாலும் அது தேவனாலே. அப்பேற்பட்ட ஒரு கிருப்பையை நாம் முழு இதயத்தோடு நாம் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியை உருவாக்குவது நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவன் தலைமை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி